அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தயர் நாலேஜ் அப்படின்னு பார்க்க போகிறோம். நாம் நல்ல கல்லூரியில் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மிக துல்லியமாகவும் ரொம்ப ஃபோர்ஸாகவும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதற்கு காரணம், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஐ ஆம் ஏ சிவில் இன்ஜினியர் பட் ஸ்டில் ஐ காட் பிளேஸ்ட் இன் ஐபிஎம் ஆல்சோ. என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த மாணவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாணவன், பட் ஐபிஎம்மில் பிளேஸ் ஆனாலும் எல்என்டி ஆஃப்கான்ஸ் போன்ற கம்பெனியில் என்னால் பிளேஸ் ஆக முடிஞ்சது. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவனுக்கு அந்த ஐபிஎம்னா ஐபிஎம் மட்டும்தான் இருந்தது. அதனால் மாணவர்கள் வந்து ஒரு நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் விட்டுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ இது வரைக்கும் போடுறாங்க. மெக்கானிக்கல் வர்றப்போ அதை கட் பண்ணிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க சாய்ஸில். அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இன்னு கொடுக்குறாங்க. இந்த ட்ரிபிள்இங்கிற டிபார்ட்மெண்ட்டே லாஸ்ட் இயர் வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய மாணவர்கள் புரிந்து கொள்ளாமல் இசிஇ ட்ரிபிள்இக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 75-80% அதே சப்ஜெக்ட்ஸ் தான் வருதுன்னு கூட மாணவர்களுக்கு தெரியாமல் இசிஇ முடிஞ்சோடனேயே ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் அப்படியே விட்டுட்டு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அதற்காகத்தான் நம்ம முன்னாடி என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா, இசிஇ வெர்சஸ் ட்ரிபிள்இ ரெண்டும் வெவ்வேறு இல்லை, ஒன்று தான், டஃப்பான சப்ஜெக்ட்னு யார் சொன்னாலும் கேட்காதீங்க, காதலை வச்சு பஞ்சை வச்சு அடைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதன் பலனாக ரியலி நிறைய மாணவர்கள் வந்து நிறைய டாப் மோஸ்ட் காலேஜஸில் வந்து இசிஇக்கு அடுத்து ட்ரிபிள்இன்னு போட்டு இந்த ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் செகண்ட் ரவுண்டில் நல்ல கல்லூரிகளில் ஓசிபிசி என்டையராக ஃபில் ஆகி இருக்கிறத கூட நம்மளால் உணர முடிந்தது. அதே போல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் எதற்கும் சலித்தது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறத இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அதாவது லாஸ்ட் ஒன் வீக்கு என்னோடய ஒர்க் என்ன தெரியுமா, ஐடி கம்பெனியுடைய ஹெச்ஆர் அல்லது ஐடி கம்பெனி வரக்கூடிய காலேஜஸுக்கு நானே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் கரியர் கைடன்ஸ் அஸ்வின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க கட்டாயமாக ஓகே சார், நான் உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு மெயில், அதாவது வந்து ஐடி கம்பெனி எல்லா டிபார்ட்மெண்ட் மாணவர்களையும் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்ததில் சில கல்லூரிகள் வந்து எனக்கு அதை அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு மாணவர்களுக்கு வந்து கரெக்டாக நம்ம கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனிஸ்னு சொல்லப்படக்கூடிய பகவான் சைபர் டெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐடி ஃபர்ம். ஐடி ஃபர்ம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி மாணவர்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. இந்த பகவான் சைபர் டெக் நான் ஏன் சூஸ் பண்ணி இப்போ மாணவர்களுக்கு நான் காமிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனியுடன் உரையாடுவதற்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனி, இத்தனை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் எடுத்திருக்கிறீர்களே, அவர்களுக்கு கோடிங் சம்டைம்ஸ் தெரியாமல் கூட இருக்கலாம், மேபி அவர்கள் எடுத்த கல்லூரியில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கலாம் கோடிங்கில் அல்லது ஆப்டிடியூடில். எப்படி எடுத்தீர்கள் என்று கேட்டால் ஒரே வரி தான் சொல்கிறாங்க, வென் கம்பேர்டு டு அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸலண்ட் இன் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் ஸ்கில், தே ஆர் ஏபிள் டு லேர்ன் வெரி குயிக்லி அண்ட் தே ஆர் ஏபிள் டு அப்சர்வ் வாட் வி ஆர் கிவிங் டு தெம் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை சொன்னாங்க. அது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்களிடம் பார்க்கவில்லையா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொன்ன பதில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய லாஜிக்கல் திங்கிங்கோ அண்ட் அந்த ரீசனிங் ஸ்கில் வந்து மெக்கானிக்கல் மாணவர்களை விட குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்போது ஐடி கம்பெனிஸ்க்கு யார் ஃபேவரட் தெரியுமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபேவரட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பகவான் சைபர் டெக் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நீங்கள் பாருங்கள், இந்த காலேஜில் ஒரு டாப் மோஸ்ட் பிரைவேட் கல்லூரியுடைய ஒரு பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது தான், இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் கற்றுனா 27 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 27ல் எத்தனை மெக்கானிக்கல் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அப்போ 27 மாணவர்கள்ல 10 மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு ஐடி கம்பெனி. அப்போ ஐடி கம்பெனிஸ்க்கு இப்ப யாரு தேவைப்படுறாங்கன்னா, மல்டி டிசிப்ளினரி மாணவர்கள் தான் தேவைப்படுறாங்க. அந்த மல்டி டிசிப்ளினரி மாணவர்கள்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது யாருன்னு பாக்குறப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களாகத்தான் இருக்கிறார்கள்ங்கிறது உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக
இதை வந்து ஒரு மெயிலே உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கிறோம். ஸோ லைக் யூ கேன் செக் ஹியர். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மறுபடியும் பாருங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அவுட் ஆஃப் 27, 10 ஸ்டூடெண்ட்ஸ் காட் செலக்டட் இன் பகவான் சைபர் டெக். அப்போ ஐடி கம்பெனி கூட மெக்கானிக்கல் மாணவர்கள் அதிகமாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இது தெரிய வருது. இது வந்து ஒரு ஐடி ஃபர்ம் தான், பட் இருந்தாலும் இசிஇ 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 27 6 இசிஇ, 10 மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, அதில் வந்து 2 ட்ரிபிள் இ வேறு இருக்குது பாருங்கள். ஸோ ஹியர் யூ கேன் செக் 22nd வுட் பி த ட்ரிபிள் இ அண்ட் 19th ஆல்சோ இஸ் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட். அப்போ 2 ட்ரிபிள் இ இருக்குது. 10th சிவில் இன்ஜினியரிங் மாணவரும் இங்கே இருக்கிறார். அப்போ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறைக்கு இந்த மாதிரி நல்ல கல்லூரியில் சேர்ந்து மாணவர்கள் படிக்கும் பொழுது மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேர்கிறது. ஐடி கம்பெனிக்கு கூட ரொம்ப பிடித்தமான டிபார்ட்மெண்ட் எதுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன தெரிஞ்சிருக்கும், ஐடி கம்பெனிஸுக்கு கூட த ஹாட் பிக் யார் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் தான். அதனால் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல கல்லூரியில் கட்டாயமாக போய் படிங்க. இப்போது அடுத்த ரவுண்டு, ரவுண்டு 3 வரப்போகுது டிஎன்ஏல. நிறைய மாணவர்கள் வந்து டாப் மோஸ்ட் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு மட்டும் போடாமல் விட்டுருப்பாங்க. இன்னுமே விவரம் இல்லாத, தெரியாத டாப் மோஸ்ட் கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு ரவுண்டு 2ல உட்காந்துருந்துருப்பாங்க. இப்போ ரவுண்டு 3க்கு நிறைய மாணவர்களுக்கு டாப் மோஸ்ட் காலேஜஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நாட் ஓன்லி தட், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 25%-30% இருப்பதாக பார்க்கப்படுகிறது. நம் ஹச்ஆர்களிடம் பேசும்பொழுது இதை தெளிவாக சொல்கிறார்கள். அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவர்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த திங்ஸ் வெரி குயிக்லி. அதனால் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ மாணவர்களை விட எங்களுக்கு மிகவும் தேவைப்படக்கூடிய மாணவர்களாக இருப்பது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை மாணவர்கள் தான் சொல்கிறாங்க. அப்போது மாணவர்கள் இந்த விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போது மெக்கானிக்கலுக்கு நீங்கள் ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறக்காகத்தான் இப்போ வந்தீங்களா சார் அப்படின்னா, அப்படி கிடையாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நிறைய எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. மெக்கானிக்கல் மாணவர்கள் டெக்னாலஜியும் சேர்த்து லேர்ன் பண்ணுறப்போ அவர்கள் எல்லார்த்தையும் கீழே தள்ளிட்டு மேலே போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி. இப்போது எதாக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இப்போது இந்த இந்த மைக்காக இருக்கட்டும், இட் இஸ் அ மேனுஃபேக்சரிங். யூ சி திஸ் மவுஸ், ஸோ இதுவும் மேனுஃபேக்சரிங். ஸோ யூ சி திஸ் ரிமோட், இதுவும் ஒரு மேனுஃபேக்சரிங் தான். அதேமாதிரி யூ சி திஸ் மொபைல். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் தான். இந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் டேர்ம்ஸ் தெரிந்தவர்கள் யார் தெரியுமா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். ப்ரொடக்ஷன், பேக்கேஜிங், ரா மெட்டீரியல், ப்ராசஸ்ஸு, ஆப்ரேஷன், இதெல்லாம் வந்து தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் துறை மாணவர்களாகத்தான் இருப்பார்கள். கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், அந்த மாணவன் வந்து கட்டாயமாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தட் மீன்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ் இருக்கணும், ப்ளஸ் இப்போ ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியை கற்று வச்சுருக்கணும். ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜினா என்ன, மக்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போய் சேர்த்துறது, எல்லாத்துமே வந்து ஒரு கையடக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றது, அவ்வளவுதான். டெக்னாலஜி அப்படிங்கிறது நீங்கள் என்னமோ நினைக்கிற மாதிரி நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா டெக்னாலஜி லேர்ன் பண்ண முடியாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தா தான் லேர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறது ஒரு அடிமுட்டாள்தனம். இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், மல்டி டிசிப்ளினரி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இருக்காது. மல்டி டிசிப்ளினரியாக இருந்தால் நான் மெக்கானிக்கலும் லேர்ன் பண்ணுறேன் ப்ளஸ் டெக்னாலஜி கற்றுக்கிறப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எங்களோட போட்டி போட முடியாது, நாங்கள் தான் பெரிய இடத்துக்கு போவோங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, இது எங்களுக்கு புரியுது. அப்போ கோடிங் கற்றுக்காமல் டெக்னாலஜி கற்றுக்காமல் இருக்கிற டெக்னாலஜி வச்சு எங்களால் சம்பாதிக்க முடியாதாங்கிற அடுத்த கேள்வி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வரலாம். இதில் மெயினான விஷயம் என்ன தெரியுமா, இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து உலக அளவில் பல லட்சம் பல கோடி கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு வந்து இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங், இந்த இஆர்பி சாஃப்ட்வேரில் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஆரக்கிள், இன்னொன்று வந்து எஸ்ஏபி, டாப் மோஸ்ட் வேர்ல்டு லீடர்,
அப்போ இந்த ஆரக்கிள் எஸ்ஏபி இஆர்பியை வந்து கோடிங் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி தே ஹவ் டெவலப்டு த சாஃப்ட்வேர், தே ஹவ் கிவன் த ப்ராடக்ட்டை. இந்த ப்ராடக்டில் இருக்கக்கூடிய மாடியூல்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாவே யூ வில் ஹாவ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பல லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கோடிங் கற்றுக்காமையே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறை மாணவர்களுக்கு வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் செயின் சிஸ், அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆர் அப்படின்னு இரண்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஆர்பி கன்சல்டன்ட் ஓரியன்ட் கம்பெனி, அதாவது மேனுஃபேக்சரிங் ஓரியன்ட் கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் பீப்புள் டூ தி இஆர்பி கன்சல்டன்சி. அதாவது ஒரு ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூர் வந்து எல்எம்டபிள்யூ எடுத்துக்கோங்களேன், ஒரு 5000 crores வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5000 crore டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியில் இந்த இஆர்பி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இஆர்பி மாடியூலை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த இஆர்பி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து அந்த கம்பெனியில் போயிட்டு அவங்களுடைய அந்த ப்ராஃபிட் மார்ஜினில் 1% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாவே பல கோடிகளை வந்து அவர்கள் வந்து சேமிக்கக்கூடும். அப்போது இந்த இஆர்பி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்குது இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அப்போது இந்த இஆர்பி மாடியூல்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 250 மாடியூல் இருக்குது. நீ ஆரக்கிளை நான் எடுத்து படித்து பார்க்கும் பொழுது 250 மாடியூல்ஸ் இருக்குது. இந்த 250 மாடியூல்ஸில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மாடியூல்ஸ் லேர்ன் பண்ணாவே நீங்கள் பல லட்சங்களை சம்பாதிச்சலாம், பல கோடிகளை சம்பாதிக்க முடியும். ஒரு ஆர்டினரியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து இஃப் ஹி வாண்டட் டு ஏர்ன் மச் அப்படிங்கிறப்போ ஒரு 5-10 மாடியூலை கற்று வச்சுக்கிட்டாவே பல லட்சங்கள் சம்பளம் கொடுத்து கம்பெனிஸ் காத்திருக்கு. அதாவது சார், ஆரக்கிள் எஸ்ஏபி உடைய ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் என்ன இருக்குதுங்கிற அந்த மாடியூலை நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கனாவே அந்த கம்பெனியில் என்ன என்ன நினைக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா ஒரு சூப்பர்வைசரும் லேத் ஆப்ரேட்டரும் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம போகிறோம், 5000-7000 தான் சம்பளம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகிறவங்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அப்போது இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து படித்தவன், அவங்க இந்த மாதிரி ஆரக்கிளோ எஸ்ஏபி இஆர்பி படித்தவங்களோ அல்லது வந்து பார்த்திங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெக்னாலஜி மெக்கானிக்கல் ப்ளஸ் டெக்னாலஜி லேர்ன் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி இன் த வெரி ஹையர் பொசிஷன். இவங்க வந்து சூப்பர்வைசராக உட்காந்துருப்பாங்க, இவங்க லேர்ன் பண்ண மாட்டாங்க அதனால சூப்பர்வைசராக உட்காந்துருக்குறாங்க. இதே வந்து அதே ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த இஆர்பி சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணி அந்த கம்பெனியில் இப்போ எல்எம்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க யாருக்கு ஸ்ட்ரைட்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா சிஇஓக்கும் அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார் அல்லது 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பார். அவருடைய நாலேஜ் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 24-25 வயதிலேயே வந்து சேரும் பொழுது இவர் வந்து ஒரு 30-35 வயசில் ஒரு பெரிய கம்பெனியை வந்து நிறுவி ஒரு பெரிய லெவலுக்கு அவங்களால போக முடியும். அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் யாராச்சும் வேலை கொடுக்க மாட்டாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நின்று பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அது. அதனால் அடுத்தவர்கள் வேலை கொடுப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைப்பவராக இருந்தால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட்டு. லேர்ன் பண்ணும் பொழுது அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு 5 opportunity இன்டு 5. ஸோ யூ கேன் பி ஹைலி சக்ஸஸ்ஃபுல் வென் கம்பேர்டு டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இந்த இஆர்பின்னு என்ன சார், ஏதோ இஆர்பி இஆர்பின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இதென்ன சார் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆக்டிவிட்டீஸையும் மேனேஜ் பண்ணுற டூல் தான் வந்து இந்த இஆர்பி டூல் அப்படிங்கிறது. அப்படின்னா ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு வர்றாங்க, அவர்கள் எவ்வளவு வேலை இன்றைக்கி செய்யணும்னு டார்கெட் கொடுக்குற வரைக்கும் இந்த இஆர்பி டூல் எடுத்துக்குது. அதே மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, இப்போ எல்பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த நூல் நிலையிலேருந்து அதை வந்து டையிங் ஃபேக்ட்ரியில் வச்சு அந்த அடுத்த லெவல் பதப்படுத்துறதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து கட்டிங் பண்ணி அதை தைச்சு அதை வந்து ஒரு ப்ரீ சேல்ஸ் போஸ்ட் சேல்ஸ் முடிஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை கால்குலேட் பண்ணி ஃபினான்ஷியல் எய்டு வரைக்கும் ஒரு என்டையர் கம்பெனியுடைய ஃபுல் ஃப்ளோ சார்ட்டே வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் தான். அதனால் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இந்த இஆர்பி லைனில் இருக்குது. நாட் ஓன்லி தட் மெக்கானிக்கல் சார், அப்போ இஆர்பி C++ லேர்ன் பண்ணால் போதுமா, அது இல்லாமல் நீங்களே வந்து சொந்தமாக வந்து ஒரு கம்பெனி லேத் மாதிரி வச்சு சொந்தமாக பெரிய ஆளாகலான்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியுது. அதற்கு மேலே என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி 1% இருக்கலாம்.
இதே வந்து சிவில் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இசிஇ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி. யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் எடுத்து எலிஜிபிள். யூபிஎஸ்சிங்கிறது வந்து என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, இஎஸ்இ. ஐஏஎஸ்க்கு என்ன கேடரோ அதே கேடரோ இவர்களுக்கும் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல் மாணவர்களுக்கு வந்து ரயில்வேஸிலிருந்து டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓலிருந்து மிகச்சிறந்த வாய்ப்புகள் காத்திருக்கிறது. சரி சார், இத்தனை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, நாங்கள் எப்படி அந்த வாய்ப்புகளை கிராப் பண்ணுறது அப்படின்னா, நான் எப்பவும் சொல்வது தான், நல்ல கல்லூரியில் சென்று படியுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு உள்ளே புகுத்தக்கூடிய கல்லூரியாக பார்த்து படியுங்கள். நீங்களாக செல்ஃப் லேர்ன் பண்ணணும்னு நினச்சா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பக்கத்திலிருந்து தோளில் கை போட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரியா என்று பார்த்து போய் சேர்ந்து படியுங்கள். டாப் மோஸ்ட் காலேஜஸில் கட்டாயமாக மாணவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டையும் ப்ரெஃபர் பண்ணும் பொழுது அவர்கள் வாழ்க்கை மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங்கிலிருந்து வந்தது தான். அதனால் ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்போ எலக்ட்ரிக்கல் கரண்ட் தேவைப்படுச்சு, உடனே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு வந்தாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வர்றப்போ அதை சார்ந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்தது. ஸோ ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரு பிறப்பிடம் என்றால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் மட்டும்தான். அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் வந்து இந்த உலகத்தை மிகவும் நன்றாக கொண்டு சென்றதில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுடைய பங்கு இன் ஃபியூச்சர்லேயும் வந்து மிகச்சிறந்த லெவலில் வளர இருக்கிறது. மேனுஃபேக்சரிங்னு வர்றப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் இல்லாமல் இது நடப்பதில்லை. ஈவன் ரோடு இன்ஸ்பெக்டர் வேலையிலிருந்து நம்மளுடைய தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசியில் வந்து மேனேஜர் எம்டி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு தான். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களும் அதை நம்பாதீங்க. அது ஒரு ஒண்டர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்டு. இந்த உலகத்தையே மாற்றி அமைத்த ஒரு மாபெரும் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு. இதை வந்து யாராச்சும் குறை சொல்லினால், மேபி ஏதாச்சும் ஒரு தரம் குறைவான நீங்கள் கல்லூரியில் படித்திருந்தால், படித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த கல்லூரியில் படித்து வேலை இல்லாமல் நீங்கள் வெளியே சென்றிருக்கும் பொழுது அந்த கல்லூரியை பற்றி ஒரு தவறான விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் ஒரு நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் பொழுது அவர்கள் சொல்வதை நீங்கள் அப்படியே கேட்கும் பொழுது, நாலேஜ் டெவலப் பண்ணும் பொழுது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களை விட பல மடங்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களை வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு காண்பித்த பகவான் சைபட்டக்கூடிய ஆர்டர் கூட செப்டம்பர் 30ஆம் தேதி வந்தது தான். அந்த ஒரு ஆர்டர் போதாதா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மாணவர்களிட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு வந்து மவுசு ஜாஸ்தி என்பதற்கு. நன்றாக நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை எடுத்து படிக்கலாம். யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நல்ல காலேஜில் மட்டும் படிங்க. லெட் அஸ் கம் வித் அனதர் ஒன் வெரி குட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வெரி சூன் ஃபார் யூ ஆல் பீப்புள். தேங்க்யூ வெரி மச். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.